இந்த அண்ணாநகர் நகரத்த சங்கத்தை வந்து ஐ மீன் ட்ரஸ்ட், இப்போ அவங்க சங்கம் சொல்லிட்டு இருக்காங்க, ட்ரஸ்ட்டாக மாறிடுச்சு. ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறதுக்கான இது ஒரு பெரிய மனமகிழ் மன்றமாக சந்தோஷமாக கூடி பேசுவதற்கும் ஒரு ஒரு தெரிந்து கொள்வதற்காகவும் ஏற்படுத்தியதாகும். பார்த்தீங்கன்னா 91 பேர் தான் ஏஜிஎம்க்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியின் பதிவு 134 பேர். எந்த வித கேன்வாஸும் நாங்கள் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. நேற்றுலேருந்து முந்தானத்துலேருந்து ஃபோன் பண்ணக்கூடியவங்கள்ட்ட அடுத்த முறை நாங்கள் பெரிய ஹால் எடுத்து, ஏன்னா உணவு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, எங்கேருந்தாலும் அரேஞ்ச் பண்ணிடுவோம், எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். ஆனால் அரங்கத்தில் உட்கார இடம்லாம் போயிடக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் வந்து முந்தானத்துலேருந்து தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, அடுத்த முறை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அது வந்து முக்கியமாக நாங்கள் வந்து இதை எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புகிறோம், 7000 ரூபா கொடுத்து நான் ஒரு 50000 எஸ்எம்எஸ்ஸை விலைக்கு வாங்கிட்டேன். அதனால் வந்து அதுவும் ஒரு ஓரளவுக்கு ரீச் அவுட் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கு திரளாக வந்தது வந்து நான் அடுத்த இதில் வர்றேன். இது நம்ம சங்கத்தில் வந்து 620 பேர் மெம்பர்னு கொடுத்துருக்காங்க புக்கில், ஆனால் அதில் 115 பேருக்கு அது லேண்ட்லைன் இருக்கிறனால அவங்க ரீச் அவுட் பண்ண முடியலை. 505 பேர் பேலன்ஸ், ஒரு 71 பேர் வந்து பிளாங்க் லிஸ்ட்டு, புக்கில் பேர் இல்லை. ஒரு 64 பேர் மிஸ்ஸிங் லிஸ்ட்டு. கடைசியாக பார்த்தா 370 பேர் தான் இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய இன்றைய நிலைமை. சரி, எல்லாரும் சேரணும், கூடணும், பேசணும் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சந்திப்போம் மகிழ்வோம்னு ஒன்று ஏற்படுத்துவோமே அப்படின்னு சொல்லி நினச்சோம். அது உடனே உறுப்பினர் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கினாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து நானும் என்னுடைய சக தோழர்களாக இருக்கக்கூடிய செக்ரட்டரி முருகப்பனும் ட்ரெஷரர் சரவணனும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் ஏற்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு காலை நான் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த மீட்டிங்கை வந்து முருகப்பன் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு, உணவு மற்றதை நான் பண்ணியிருக்கேன். அதனால் எங்களுக்குள்ளே எந்த ஒரு வேறுபாடோ இல்லை ஒரு இதுவோ இல்லாதனால ஈஸியாக பண்ண முடிஞ்ச ஒரு கட்டம். மாதம் மாதம் அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான ஸ்பீக்கர்களும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து நம்ம விழாவில் இல்லையா நம்ம தமிழனை பற்றி பேசணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் சில விஷயங்களை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஸ்டபனாக இருப்பேன். அப்போ வந்து யாரோ ஒரு ஒழுக்கமான பாராட்டக்கூடிய பண்புகள் கொண்ட நல்ல பழக்கங்கள் இருக்கக்கூடியவரை, சிறந்த கொள்கைகள் இருக்கிறவரை ஒருத்தர் முதல் மீட்டிங்கை கூப்பிட்டா தான் இது தொடர்ந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த மாதிரி நினைக்கும் போது முதல்ல என் கவனத்துக்கு வந்தது நம்ம அண்ணன் நேரா தமிழ்வாணனுடைய பேர் தான். முதல்ல வந்து நாங்கள் போன மாதமே இதை ஆரம்பிக்கிறதா இருந்தோம். அப்போ நாங்களாம் பிஸியாக இருந்தோம், அண்ணன் கூட டேட் கொடுத்தாங்க. ஆனால் அந்த டேட்டில் வந்து வேறு சில நிகழ்ச்சி இருந்தனால நாங்கள் இது ஃபுல் ஃப்ளெக்சிடாக இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த டேட்டை பண்ணிவிட்டு மறுபடியும் டேட் கேட்கும், மறுபடியும் அண்ணன் டேட் கொடுத்தாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு பெருந்தன்மை. உடனே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி கூட அவங்களுக்கு இப்போ முடிச்சோன்னு அடுத்த நிகழ்ச்சி இருக்குது, இருந்தாலும் காலையிலனா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த கூட்டத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு ஏசி ஹால் எடுத்ததுக்காகவோ இல்லை உணவு ஏற்பாடு பண்ணியதுக்காகவோ அதனால் இதோட வெற்றி கிடையாது. இந்த வெற்றியின் பின்னணி யாருன்னா லேனா தமிழ்வாணன். அவங்க பேச்சை கேட்க தான் இவ்வளோ பேர் தரலாம் வந்திருக்காங்கிறத உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணக்கா வந்துட்டோம்னு நினச்சிக்கூடாது. அன்னிட்ட காலில் கூட அதை மென்ஷன் பண்ணேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் த சக்ஸஸ் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ், ஃபங்க்ஷன் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ். இதில் சில குறிப்பிட்ட ஒரு ஒரு விஷயம் வந்து அண்ணன் பற்றி சீக்கிரம் 3 நிமிஷம் தான் சொல்லிட்டுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். எத்தனையும் மணி அடிச்சிடாம அதனால் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அண்ணன் வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்கிறது வந்து அவ்வளோ மரியாதையாகவும் அவ்வளோ ஒரு ஒரு எதவாக சொல்லுவாங்க. நான் வந்து டிராஃப்ட் பண்ணி செக்ரட்டரிட்ட கொடுத்து இந்த இன்விடேஷனை போட்டிருந்தோம். நகரத்தாரும் தலைப்பு வந்து இன்றைக்கி நகரத்தாரும் அவர் நற்பண்புகளும் தெரிஞ்சு அண்ணன் அவர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் தமிழ் கொஞ்சம் படிச்சிருக்கேன், தப்பாக நினைக்காட்டி ஒரு சின்ன இது சொல்கிறேன், அவர் தான் பண்புகள்னு போட்டால் நல்லாயிருக்குன்னு. நாங்கள் அதை போட்டுட்டு நாங்கள் படித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதோடைய ஒரு மீனிங்கு அதோடைய கேட்குறதே இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரம்மியமாக இருந்தது, ரொம்ப நல்லா மரியாதையாக இருந்தது. அதனால் விஷுட் யாராவது பெரியவங்க சொல்லுமோ நம்ம விஷு ஸ்டாண்ட் கரெக்டுங்கிறத சொல்ல வர்றீங்க. முக்கியமாக சொல்ல வந்தது மறந்துட்டேன். இப்போ வந்து நம்மளை பொறுத்த ஒரு அண்ணன் வந்து
ஜென்ரலாக பேச்சாளர் எல்லாருமே வந்து அவளுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது, அதுக்கு சில கட்டணங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து அண்ணன் வந்து நமக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அது அவளுடைய நேரம் எவ்வளோ பொன்னானது, அவங்களுக்கு அவங்க எவ்வளோ இது அவங்களுக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ சில டாக்டர்லாம் வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா அவங்க கிளினிக்கில் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, பட் இன்றைக்கி நம்மளுடைய நட்புக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் அண்ணன். அப்போ அண்ணன் வந்து மென்ஷன் பண்ண ஒரு விஷயம், அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அவர்கள் இந்த மாதிரி சில கட்டணங்கள் சொல்வதற்கு காரணம், திருவற்றியூர் நகரிலையும் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு அண்ணன் வந்து படிக்கிறதுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதில் பணம் நினைச்சிருக்காங்க, அது வெளியே ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ சமீபத்தில் கூட அண்ணனால் பணம் கட்டி படித்து பெரிய லெவலில், ஏசியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பெரிய லெவலில் வந்து இன்னைக்கு ரொம்ப ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல வேண்டிய கடமை. நடுவில் கூட அண்ணே சொன்னாங்க, இது டிலே ஆகிட்டே போகுது சுபசுந்தரம், வேணாம் அண்ணே நீங்கள் வேணால் இன்னொரு இது நான் நிச்சயம் வரேன், நான் அடுத்த மீட்டிங் கூட வச்சுக்கலாமான்னு. நான் தீர்க்கமாக என்னைக்கு இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் ஆரம்பித்தாலும் அவங்களோட தான் ஆரம்பிக்கிறதுல நான் வாஸ் வெரி ஸ்டபன், அதில் வந்து எந்த ஒரு மாறுதலும் இல்லை. அதுக்குறாலும் வந்து இன்றைக்கு 134 பேர் பதிவு பண்ணுறாங்கன்னா அது வந்து எனக்கு பெரிய பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தொகுப்பாளர்கள் இந்த தொகுத்து நிகழ்ச்சியை வழங்கக்கூடியவர்கள் மற்றவர்களை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லி என் பேச்சை முடிச்சுக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய செக்ரட்டரியோ செயல பொருளாளரோ இல்லை நிகழ்ச்சியை பண்ணுறவங்களோ இதுவரை பப்ளிக் ஃபங்க்ஷனில் எதையும், அதாவது நகரத்த சங்கங்கள்லையோ அதுலையோ கலந்து கொண்டவர்களே கிடையாது. ஒரு ஒரு அட்டன் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியோரோ யாருமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆந்தர்பிரனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆந்தர்பிரனர் சொல்கிறோமே, அந்த மாதிரி முதல் முதல் வந்து இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சிறிய ஏதாவது தவறுகள் இருந்தால் எல்லோரும் நீங்கள் லைசன்ஸ் பொறுத்துக்க வேண்டும், ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாலே பழக்கம் கிடையாது. இதுதான் முத முதல்ல அவங்க பண்ணுறாங்க, அதே ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கிறது என்னுடைய ஒரு செக்ரட்டரியாக இருக்க முருகப்பன் வந்து காலேஜில் அவங்க இதுவாக இருக்காங்க, தமிழ் கணினியில் இருக்காங்க, அவங்களும் இதுக்கு வந்தது கிடையாது. அவர் எப்படின்னா, அவர் அங்கே காலேஜில் பெரிய பதவியில் இருக்கார், என்னை பொறுத்த அவர் பிஹெச்டி, என்னை பொறுத்தவரை நான் வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப எல்கேஜி மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுவேன். அவர் எப்படி அவர் உடல் ஒரு பெரிய உருவமாக இருக்கும், மனசு அந்த மாதிரி பெருசு. நான் அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஏதாவது கோமா சொல்லி அவர் அண்ணே பேசி சாப்பிட்டு டேபிளில் இருப்போம், அண்ணே இப்போ வடை ரொம்ப சூடாக இருக்கு, நீ ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டபோது நம்ம அப்படி நம்ம அந்த மூடே மாறிடும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப குழந்தை உண்ணம் கொண்ட ஒரு முருகப்பன். சரவணன் வந்து பேங்க்கில் பெரிய மேனேஜர், அவர் நிறைய பேர் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கிட்டையும் வந்து நம்ம நிறைய வேலை வாங்குவேன். ரொம்ப சப்டியூட் பர்சன், நான் ஒரு சின்ன பை வச்சுருந்தா கூட அண்ணே நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டவுன் டு எர்த் பர்சனு. அபிராமி அவங்க அகெயின் அவங்க வந்து டாக்டரு, காலேஜில் இருக்காங்க. அவங்களும் வந்து எங்களுக்கு நிறைய வேலை பார்த்து கொடுப்பாங்க. அவங்க வந்து அந்த காலேஜுடைய அந்த ஒரு காலேஜில் பெரிய லெவலில் இருக்கங்கிற அந்த ஒரு நினைப்பே கிடையாது. அதே மாதிரி அவங்க சீதாச்சி, அவங்க வந்து பெரிய ஒரு ஆன்மீகவாதி, ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருப்பாங்க. நல்லா அவங்களும் இவங்க ஸ்ரீதேவி இந்த பாலவிகாஸில் சிறந்த சமூக சேவகி, இவங்கெல்லாம் தான் இப்போ இந்த மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐம் ஜஸ்ட் பிஹைண்ட் த சீன், பட் அவங்களுடைய முயற்சியும் அவங்க எடுத்துக்கிட்ட சிரமம் வந்து நிறைய. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் நம்ம இந்த சங்கத்தில் இருக்காங்க. எல்லோரும் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா தான் அவங்கள மாதிரி நிறைய பேர் பண்ணலாம், நிறைய பேர் பதவி வகிக்கலாம். அதனால் நீங்கள் அவ்வளோ பேரும் நீங்கள் வந்து முன் வரணுங்கிறதா என்னுடைய ஒரே வேண்டுகோள். நீங்கள் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து டாப் தமிழ் நியூஸ் செந்தில் அவர் நம்ம மெம்பர், அவங்க கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு என்னுடைய நன்றி. ராஜாமணி அச்சி எப்போவுமே வந்து இந்த கோயில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள ரொம்ப நன்றி சொல்கிறேன். வைத்தியநாதன், வள்ளியப்பன், மோகன், ஜிவி, அப்புறம் அருண், எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னுடைய 3 நிமிடங்கிறது கூடவே பேசிட்டேன், மன்னிச்சுங்க. தேங்க்ஸ். நெக்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு போகிறோம். நன்றி, வணக்கம். எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கிறது வந்து சகஜமாக கேட்டு பழகிட்டோம். அது என் விஷயத்தில் சொல்லவே வேண்டாம், ரீசனாக செட்டிநாட் டிவியில் கூட நான் சொல்லியிருக்கேன். அதனால் இட் கோஸ் வித்தவுட் சேயிங், நிச்சயமாக அவங்க இல்லாமல் இதே நான் வெற்றி பெற முடியாது, அது உண்மை. நன்றி. சந்திப்போம் மகிழும் நிகழ்ச்சி வருகை தந்திருந்த அனைவருக்கும் அண்ணா நகர் நகரத்தார் ட்ரஸ்ட் சார்பாக செயலர் என்ற முறையிலும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று நமது சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கும் எழுத்துச் செல்வர் கலைமாமணி முனைவர் திரு லேனா தமிழ்வாணன்,
எம்ஏ டிலிட் எழுத்தாளர் பதிப்பாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் வரவேற்கிறோம். ஆற்றல் மிக்க தலைவர் திரு சுப்பு சுந்தரமணன் அவர்கள் சீரிய தலைமையில் வழிகாட்டுதலிலும் நிகழ்ச்சி மிக்க சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணா நகர் நகரத்தார் டிரஸ்ட் உறுப்பினர்களுக்கு சுப்பு சுந்தரம குழுவின் அன்பான வணக்கங்கள். இந்த அமைப்பை ஏற்படுத்தி இது நல்லதொரு மனமகிழ் மன்றமாக எல்லா நகரத்தார்களும் ஒன்று கூடி பேசி மகிழ்ந்து ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு நன்கு பழகி நட்பு வட்டாரம் விரிவடைய வேண்டும் என்ற எண்ணத்தாலும் முழுமையாக நிறைவேற்றும் நோக்கத்துடனும் இனிவரும் காலங்களில் அடிக்கடி சந்திப்போம் மகிழ்வோம் நிகழ்ச்சி என்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடத்த உள்ளோம். இதை தொடங்கி வைப்பதற்கு தேவகோட்டையைச் சார்ந்த உலக புகழ்பெற்ற மணிமேகலை பரிசுரும் தலைவருமாகிய அண்ணன் திரு லேனா தமிழ்வனன் அவர்கள் முதல் பேச்சாளராக அழைத்துள்ளோம். அண்ணனுடைய பேச்சை கேட்டு இன்புறுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணனை பற்றி ஒரு சில தகவல்கள் சொல்கிறதுக்கு, பர்சனலாக ஃபீல் பண்ண தகவல்கள் சொல்கிறதுக்காக திங்க் பண்ணுறேன். சுருக்கமாக சொன்னால், தமிழ்வாணன் என்பவர் செட்டி நாட்டு சரித்திரம் படைத்தவர். தொப்பி கண்ணாடி இரண்டையும் பார்த்தால் தமிழ்வாணன் அவர்கள் எனக்கு ஞாபகத்திற்கு வருவார். சங்கர்லால் எனும் துப்பறியும் கதை யாராலும் மறக்க இயலாது. கல்கண்டு இதழை பார்த்தவுடன் எனக்கு ஞாபகம் வருவது தமிழ்வாணன் அண்ணன் அவர்கள்தான். சரித்திர நாயகர் திரு லேனா அண்ணன் அவர்கள் மேடையில் அமர்ந்து அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதில் எனக்கு மிகவும் பெருமை அளிக்கிறது. புரட்டாசி பெருமாள் ஒரு நாள் சுற்றுலா 29/9/2019 அன்று காலை 6 மணி அளவில் சென்னையிலிருந்து 66 நபர்களுடன் 2 பேருந்தில் புறப்பட்டோம். அண்ணன் சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு டைம் டூர் போகிறது, இவ்வளோ பெரிய கவுண்ட்ன்னு சொன்னாங்க. 66 பேர் பதிவு செய்திருந்தது. அனைத்து 108 பெருமாளையும் தரிசித்தார்கள். 108 பெருமாளுக்கு பிறகு மாடியில் ஒரு மாடியில் சப்த சைலஜ ஸ்ரீவாரு வெங்கடேச பெருமாள், அவர் வந்து திருப்பதி பெருமாள் மாதிரி, திருப்பதி பெருமாளை விட பெரிய பெருமாள், அந்த பெருமாளை கடைசியாக தரிசித்து விட்டு இரவு உணவு அருந்தி பெருமாளின் அருளுடன் அனைவரும் ஆனந்தமாக சென்னையை அடைந்தோம். அண்ணனுடைய எழுத்து புலமையையும் ஆளுமை திறனையும் பற்றி சொல்வதற்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன், அண்ணன் அவர்கள் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவரும் சிறப்புமிக்க இதழான கல்கண்டு பத்திரிகையில் 38 ஆண்டுகளும், மக்களிடையே மிகவும் பிரபலமான குமுதம் வார இதழில் 20 ஆண்டுகளும் துணை ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார்கள். ஒரு ஆசிரியர் தன்னுடைய படைப்புகளை, கட்டுரைகளை, புதினங்களை வெளியிடுவதற்கு குறைந்தது 1 முதல் 1.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வர். ஆனால் அண்ணனுடைய தலைமையில் 40 ஆண்டுகளாக இயங்கி வரும் மணிமேகலை பிரசுரத்தில் ஆண்டொன்றிற்கு சராசரியாக 200 புத்தகங்களை வெளியிட்டு வருகின்றார்கள் என்பது வியப்புக்குரியது. மேலும் அவர்களது தலைமையில் இதுவரையில் 9400 புத்தகங்களை பதிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது, ஆச்சரியமூட்டுகிறது. இது ஒரு கின்னஸ் சாதனையாகும். அண்ணனுடைய விருதில் மிகச் சிறப்பானது பற்றி சொல்லப்போகிறேன். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் கலை மற்றும் இலக்கியங்களில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்காக கொடுக்கப்படும் தமிழக அரசின் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது அண்மையில் 2019 அண்ணன் திரு லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வழங்கப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் மிக உயரிய விருதான இந்த கலைமாமணி விருதை அண்ணன் பெற்றிருப்பது நம் நகரத்தார்கள் அனைவருக்கும் மிகச்சிறப்பாகும். 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக News 7 தமிழ் தொலைக்காட்சியில் தீர்வுகள் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகிறார்கள். மேலும் மக்களிடையே தன்னம்பிக்கையை ஊட்டும் வகையில் தினமலர் வாரமலர் இதழில் வீழ்வதற்கல்ல வாழ்க்கை என்ற தலைப்பில் பல எழுச்சி மிகு தன்னம்பிக்கை கட்டுரைகளை எழுதியுள்ளார்கள். அண்ணனின் சாதனைகளுக்கு தலை வணங்கி அவர்களுக்கு கர ஒலி எழுப்பி அவர்கள் பேசுவதற்கு நாம் வரவேற்போம். பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையினரை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சில பேர் என்ன சொல்லிடுவாங்க, லேனா தோவானனுக்கு அறிமுகம் தேவையில்லை, அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் சொல்லிட்டு அறிமுகமே பண்ண மாட்டாங்க. நம்ம
நம்மை பற்றியெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது, நம்ம ஃபேமஸ்ன்னு நம்ம தான் நினச்சிக்கணும். ஒரு முறை நடிகர் கழகம் சிவாஜி கணேசன் அவர்களை ஆத்தூர் சீனிவாச ஐயர் என்பவருக்கு அறிவுப்படுத்தினார்கள். ஆத்தூர் சீனிவாச ஐயர் என்று சொன்னால் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. சோவினுடைய தந்தை என்று சொன்னால் அனைவருக்கும் உடனே தெரிந்துவிடும். ஆத்தூர் சோவுடைய தந்தை அவருக்கு செங்கல்பட்டுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவிலே ஆத்தூர் என்று அங்கு ஒரு ஊர் இருக்கிறது. ஆத்தூர் மக்கள்லாம் சேலம் தான் தெரியும். ஆனால் அங்கு ஒரு ஆத்தூர் இருக்கிறது, பாலாற்றங்கரை ஓரமாக இருக்கிற ஆத்தூர். அந்த ஆத்தூரிலே அவர் பாடு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு வெளி உலகம் தெரியாது. இவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் என்று சோவனுடைய தந்தைக்கு அறிவுப்படுத்த சோவனுடைய தந்தையுடைய ரியாக்ஷன், நமஸ்காரம், என்ன தொழில் பண்றாரு? சிவாஜி கணேசனை பார்த்து ஒருத்தர் என்ன தொழில் பண்றேன்னு கேட்டா ஏன்னா தோணலாம் எந்த மூலைக்கு. டாப் தமிழ் நியூஸினுடைய நேயர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நான் வருக என்றும் அவர்களையும் வணங்க வேண்டியவர்களாக நான் இருக்கிறேன். அதிலிருந்து அந்த தொலைக்காட்சியினுடைய சார்பாக இருக்கிற செந்தில் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய இதயத்தில் பதித்து இங்கே வந்திருக்கிற அனைத்து நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் எனிலும் வயதில் இளையவர்களையும் சகோதர சகோதரிகளையும் சிறப்பு அழைப்பாளர்களையும் மீண்டும் மீண்டும் நான் வருகை என்று வரவேற்று, முன்பதில் இருக்கிறார்கள், ரொம்ப நல்லவர்கள், எவ்வளவு போரடித்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நடுப்பகுதியில் இருக்கிறார்கள், அவரிடத்திலே கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும், பேச்சிலே சுவை குந்தினால் மெல்ல நெளிவார்கள், தலையை சொறிவார்கள், பக்கத்தில் இருப்பவர்களை பேச்சு கொடுப்பார்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கூட்டம் உங்கள் கைவிட்டு போய்விட்டது என்பது. ஆனால் அந்த பின்பகுதியில் இருக்கிறார்களே, அவர்கள் தான் இந்த கூட்டத்தினுடைய உண்மையான நாடிகள். அவர்களுடைய உடல் மொழியை உணர்ந்து என்னுடைய பேச்சுடைய நீளம் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலேயே ஸ்டாப் வாட்ச் வைத்துக் கொண்டு பேசுகிற ஒரே பேச்சாளர் நான் மட்டும்தான் என்பதையும் உங்கள் மத்திகளை பணிவோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுப்பண்ண கிட்ட ஏதோ ஒரு ஒரு என்ன ஒரு கவர்ச்சி, ஏதோ ஒரு மாயம், ஏதோ மந்திரம், ஏதோ ஒன்று இருக்கு. அவங்க போட்டாங்க பாருங்க ஒரு சொக்குப்பொடி, தப்பிக்கவே முடியல. அவங்க சொன்னால் இன்னும் ஒரு மெஸ்மரிசம் மாதிரி நான் அப்படியே ஒத்துக்கிட்டேன். நான் தமிழ்நாட்டில் அதிகமான கட்டணங்கள் வாங்கி பேசுகிற பேச்சாளர்களை நானும் ஒரு டாப் 10 என்ன வாங்குகிறாங்களோ அதுக்குள்ளே தான் நான் இருக்கேன். ஆனால் இந்த கூட்டத்துக்கு நான் வாயே திறக்கலை. அவங்க சொன்னதுக்கு சரின்னு உடனே ஒத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் கேட்கவே இல்லை. அதுக்கு அண்ணன் ஒரு காரணம், நான் ஒரு அண்ணா நகரியன் என்பது முக்கியமான காரணம். நம்ம மண்ணுக்கே நம்ம வீட்டில் பேச நம்ம காசு கேட்கலாமா, அந்த உணர்வோடு நான் வந்து வந்திருக்கிறேன். எவ்வளவுதான் பட்டங்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் இந்த மக்களும் திலகமும் சுற்றி வருது பாருங்க. இந்த திலகம் மக்கள் திலகத்துக்கு கொடுத்த பிறகு சிவாஜி ரசிகர்கள்லாம் பார்த்தாங்க, நடிகர் திலகம் நாங்கள், சாவித்திரி ரசிகர்லாம் பார்த்தாங்க, நடிகர் திலகம் நாங்கள், அப்புறம் புரட்சி திலகம்னு இப்போ வந்து சரத்குமார் சொல்லிக்கிறாரு, திரை இசை திலகம் கேவி மகாதேவன், இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இப்போ மக்கள்ங்கிற அந்த ப்ரிஃபிக்ஸ் வார்த்தை இருக்குல்ல, இப்போ அது வருது, மக்கள் செல்வன், இவர் நம்ம விஜய் சேதுபதி, மக்கள் செல்வர், டிடி கே தினகரன், இப்படி சுற்றி சுற்றி வருகிற அந்த பட்டத்தை கொடுத்ததுனாலையும் இன்னும் எம்ஜிஆர் அவர்களுக்கு என் மேலே ஒரு தனி அன்பு. எங்களுடைய இல்லத்து திருமணத்துக்கெல்லாம் வந்தார். எனக்கு அவர் அண்ணா நகரில் எனக்கு ஒரு பத்திரிகையாளர் கோட்டாவில் அவர் ஒரு ஃப்ளாட் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஆர்டிஓ ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸ் இப்போ இருக்கு இல்லையா, அந்த வரிசையில் ஒரு இடம் வாங்கி, அப்படி ஒரு கெட்டிக்காரத்தனமான முதலீடுகள் தான் வந்து எங்களை வந்து ஓரளவு சமுதாயத்தில் ஒரு நிலைக்கு உள்ளாக்கியதே தவிர எழுதிலாம் அந்த மண்ணில் எல்லாம் பெருசாலாம் சம்பாதிச்ச முடியாது. ரொம்ப கடினம் எழுதி சம்பாதிக்கிறது என்பது இந்த மண்ணில் அவ்வளவு கடினம். எழுத்தாளர்களும் அருமையும் புலமையும் அருமையும் பின்னி பிணைந்த ஒன்று தான், இன்னமும் அப்படி தான் இருக்குது. சுப்பு சுந்தரன் ரொம்ப ஒரு அருமையான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த அரங்கு கொள்ளாத இந்த கூட்டம் எனக்கு நெஞ்சுக்கு அப்படி ஒரு நிறைவை தந்திருக்கிறது. அது பெரிய வெற்றி வந்து அவங்களுடைய எஃபர்ட் தான். இந்த டீமுக்கு நம்முடைய கரவொலியை வந்து
செயலாளரும் பொருளாளரும் தலைவரும் இப்படி கைக்காசை விட்டு ஒரு சங்கத்தை நடத்துறது என்பது நான் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே நான் கேள்விப்படாத ஒரு முயற்சியாக இருக்கிறேன். அதெல்லாம் நினைக்க நினைக்கவும் கேட்க கேட்கவும் ரொம்ப ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்கிறது. இது வந்து ஒரு மாபெரும் ஒரு அமைப்பாக ஒரு மாபெரும் இயக்கமாக கொண்டு செல்வதற்கான எல்லா அறிகுறிகளையும் இந்த விழா எனக்கு காட்டுவதாக நான் மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். எனக்கு நகரத்தாருடைய மத்தியிலே பேசுவதென்றால் ரொம்பவும் பயம் பயம். நகரத்தார் மத்தியிலே பேசுவதென்றால் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. என்ன ரெண்டும் ரெண்டு இருவேறு மூனையாக இருக்கு, ரெண்டையும் சொல்கிறீங்களே, சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன். ரெண்டைக்கும் நான் காரணம் சொல்கிறேன். நகரத்தார் மத்தியில் பேசுகிறதுக்கு என்ன பயம்னா, பேசி முடித்ததும் குத்தம் குத்தம் குறை குறை கொண்டு போடுவாங்க. நல்லா தான் பேசினீங்க, ஆனாலும் நீங்கள் அதை சொல்லியிருக்க கூடாதுல்ல அப்படின்ட்டுவாங்க. நகரத்தார்களை போல ஒரு சுவைஞர்கள் மிகுந்த கூட்டத்தை நான் இதுவரைக்கும் என்னுடைய பொதுவாழ் மேடையில் நான் கடந்து வந்ததே கிடையாது. அப்படி ஒரு கற்பூர புத்தியாக விஷயத்தை அப்படி வாங்கிக்குவாங்க. எது நகைச்சுவேன், எது ரசிக்க வேண்டிய இடம், எது கைதட்ட வேண்டிய இடம் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். பல கூட்டங்களெல்லாம் ஏண்டா பேசணும்னு ஆயிடும், எல்லாத்துக்கும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. பேசிவிட்டு கிட்ட போய் கிச்சு கிச்சு மூட்டினா கூட சிரிக்க மாட்டாங்க, அப்படியே வந்து இருப்பாங்க. சில நேரங்கள்லாம் வந்து தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிட்டேன். வண்டூட்டியில் போய் ஒரு கூட்டத்தில் பேசினேன், யாரும் சிரிக்கவே இல்லை, ரசிக்கவே இல்லை, கைதட்டவே இல்லை. சே, இங்கே வந்து பேசணுமே பாருங்க. பேச்சு முடிஞ்சது கிட்ட போய், என்ன இந்த ஊரில் எப்படியுமே ரசிக்க மாட்டேங்குது. இல்லை இல்லை, நாங்கள் மெய் மறந்து கேட்டோம், அதனால் கைதட்டோட அப்படிலாம் அவங்க இருக்கா, மெய் மறந்து வேற கேட்பீங்களா வண்டூட்டியில். அப்படி இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, பேச்சை கட்டுப்படுத்துறதுக்கு தூத்துக்குடியில் வழக்கம், பல்வேறு மேடைகள் பல்வேறு அனுபவங்கள். தூத்துக்குடியில் என்னென்னா, ரொம்ப ஓவராக பேசிட்டிங்கன்னா அதை ரொம்ப அழகாக அதை வந்து நமக்கு சுட்டி காட்டுவாங்க. ஒருத்தர் அப்படியே பின்னால் முட்டி போட்டுட்டு வருவார், பின்னால் குனிஞ்சு சட்டையை லேசாக இழுப்பார். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஓவராக நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு முறை வச்சுருக்காங்க. வாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ரொம்ப நாலுமுள்ள வேட்டி பங்காளின்னு அர்த்தம். வாங்க 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 அப்படின்னு ஒரு மூணாவது வாங்கன்னு கேட்டுவிட்டா அது ஒரு லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரன் அர்த்தம். வாங்க 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 அப்படின்னு கையை கையை வசதி ரொம்ப வாங்க கேட்டால் அவன் மாபெரும் பணக்காரன் அர்த்தம். அந்த கேட்குற வாங்கலையே அவன் என்ன எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அதுலேயே தெரிஞ்சு போயிடும். அப்படி காமிச்சிருவாங்க அதில் அந்த வாங்கலையே அவன் எல்லாம் பிடிபட்டு போயிடும். நான் கூட சொல்லுவேன், ஊழியர்களை திட்டும் போதோ நம்மகிட்ட வேலை பார்க்கறவங்க திட்டும் போதோ நீங்கள் கடுமையாக பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகங்கள் தான் நெஞ்சில் தங்குமே தவிர, நீங்கள் என்ன அவங்களை கரெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது தங்காது மனசில். நம்ம பேசிக் பாயிண்ட் என்னென்னா, நான் இந்த மாதிரியான இந்த சொன்னாங்க இல்லையா ஹூண்டாய்க்கெல்லாம் வகுப்படுப்பாங்க, அதுக்கெல்லாம் சபார்டினேட்ஸை வந்து நீங்கள் வந்து பார்லிமெண்ட்ரி வேர்டோடு நீங்கள் வந்து சொல்லி கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு மனசில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது போய் சேரும். அது மாறாக நீங்கள் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸோடு அதை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அன்பார்லிமெண்ட்ஸ் வேர்ட்ஸ் மட்டும்தான் பிடிச்சிக்குவாங்க, மெசேஜை விட்டுருவாங்க, அதை சொல்லாதீங்க. ஸோ இளைய சமுதாயத்துக்கு நம்ம வந்து மெசேஜை வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுதான் நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். நான் அதாவது மனைவியை பாராட்ட கிடைக்கிற சந்தர்ப்பம் போது பாராட்டிடணும், அதை கோட்டையே விடக்கூடாது யாருமே. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், வீடு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கீங்க, என்னமா பராமரிக்கிறீங்க, அடுப்படி கூட இவ்வளோ சுத்தமாக இருக்குது, பாத்ரூம் கூட அவ்வளோ நல்லா இருக்குது, ரிசப்ஷன் என்னமா வச்சுருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டினேன். இந்த செட்டி ஒழுங்காக உடனே ஆமாம்மா எல்லாம் அவ தான், அவள் எப்போவுமே சுத்தம்னா அவள் தான் சொல்லணும்ல, நீங்கள் வேற சொல்லாம கூடலாம் வந்து பாருங்கள் வீடு எப்படி இருக்கு, என்ன ஓரத்தில் இருக்குன்னு. மனைவிய பாராட்டுறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, நீதான் பாராட்டி தொலைய மாட்டேங்கிற. கிடைச்ச சந்தர்ப்பத்தையும் கோட்டை விட்டியா. கீதான்னு சொல்லி ஜெய்சங்கருடைய மனைவி சொல்லுவாங்க, நான் இவரோட நான் பொது நிகழ்ச்சிக்கு நான் போவே மாட்டாங்க. நான் ஏன்னு கேட்டால், இந்த பெண்கள் வந்து இவர்கிட்ட வந்து உரசுறதும் ஈசுறதும் கையை கொடுக்குறதும் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. அவங்க ஜெய்சங்கர் எவ்வளவு காதல் காட்சியில் நடித்தாலும் அதை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நடைமுறை வாழ்க்கையில் அவங்க பண்ணுற அந்த சக பெண்கள் இந்த ரசிகைகள்ன்ற பேரால் வர்றவங்க பண்ணுற கூத்தெல்லாம் அவங்களால அனுமதிக்கவே முடியலன்னு எங்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மனைவி
இது என்னை வந்து ஒரு மாணவனாக திருமணம் பண்ணிக்கிட்டார். நான் வந்து எம்ஏ படிக்கிற போதே வந்து நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பச்சிக்கு என்ன என்னை பற்றி என்ன அபிப்பிராயம்னு தெரியல, படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அவங்க ஏன் அந்த மாதிரி படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சதுன்னா, இவங்க அப்பத்தா வந்து ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. நான் கேட்டேன், இந்த படிப்பு முடிச்சிடுறேன், கொஞ்சம் எம்ஏ எக்ஸாமினேஷன் எனக்கு வந்து பிப்ரவரியில் கல்யாணம், ஏப்ரலில் வந்து எனக்கு எக்ஸாமினேஷன், நான் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரே நேரத்தில் ரெண்டு எக்ஸாமினேஷன் வேண்டாம் அப்படின்னா சொல்லி பார்த்தேன். கேட்குறேன் எங்கள் அப்பச்சிக்கு, ஆனால் அவங்க பாவமாயிடுச்சு. உடனே எங்கள் சம்பந்தி ஏதாவது அவங்க அப்பா எங்கள் மாமன் வருங்கால மாமன்னாச்சா பேசினாங்க, தம்பி ரொம்ப சொல்கிறான், அவங்க கல்யாணத்தை சித்திரை மாதம் வச்சுக்கலாங்கிறான், எக்ஸாம்லாம் முடிச்சுட்டேன். அங்கேருந்து வந்த பதில், எங்கள் தாயார் ரொம்ப முடியாமல் இருக்காக, இப்போவோ அப்போன்னு இருக்கா, அதனால் அவள் பேரை கொண்டவ என்னுடைய மக, அதனால் கண்ணோட பார்க்கணும்ட்டா, அதனால் நீங்கள் கல்யாணத்தை போடுறதை தண்ணி போடுறதை பற்றி நினைக்கவே நினைக்காதீங்கன்ட்டாங்க. உடனே கல்யாணம் நடந்தது, ரெண்டு எக்ஸாமினேஷனையும் நல்லா பாஸ் பண்ணணும்னு வச்சுங்க. ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது தான் ரொம்ப வேடிக்கை. அதுக்கு பிறகு இந்த அப்பத்தா 6 வருஷம் உங்களுக்கு கொடுங்க. நம்ம ஒரு கிளைமேட்லேருந்து இன்னொரு கிளைமேட்டுக்கு வந்தால் நமக்கு பிடிக்கிற ஒரு ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு எப்படா வீட்டுக்கு போவோம். நான் என்ன தான் நீங்கள் சொர்க்கமான ஒரு ஊரை கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு போகிற ஆத்தாக்கள்லாம் எத்தனை பேர் விருப்பமாக அங்கே இருப்பாங்கன்றீங்க, எப்படா 6 மாதம் முடியும் ஓடி போயிடலாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. மறுபடியும் போகமாங்களா பார்த்தாங்க, ஐயோ தங்க கூண்டு இருக்க முடியாது அப்படி. ஆனால் ஒரு பெண்மணி தன்னுடைய தாயை தந்தையை உடன்பிறப்புகளை உறவுகளை சொந்த பந்தங்களை வாழ்கிற சூழ்நிலையை வாழ்கிற ஊரை வாழ்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தனி மனிதனுடைய அன்பை நம்பி வருகிறாளே, அவளை என்ன இடத்துல நம்ம வந்து வச்சுருக்கணும், அதுதான் கண்ணுக்குள்ளே வச்சுக்கணும் என்கிற செய்தியை அவங்க அப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த ஊடகத்தில் பேசும்போது எனக்கு ரொம்ப பயம் என்னென்னா, நான் ரொம்ப வருஷங்கள் வரைக்கும் நான் நகரத்தார் கூட்டங்களில் நான் பேசுகிறதே கிடையாது, நான் கலந்துக்கவே மாட்டேன். குறிப்பாக கல்கண்டு ஆசிரியர் பொறுப்புலையும் குமுதம் துணை ஆசிரியர் பொறுப்புலையும் இருந்த வரைக்கும் நான் வந்து கூட்டங்களுக்கு பேசுகிறதே போவேன். ஏன்னா என்னை வந்து எல்லா சமூகத்தவர்களும் விரும்புகிறாங்க. ஒரு 60 லட்சம் வாசகர்களை நான் குமுதம் மூலமாக பெற்றேன், ஒரு 20 லட்சம் வாசகர்களை கல்கண்டு மூலமாக பெற்றேன். படிக்க தெரிந்த படிக்கிற பழக்கம் உள்ள 1 கோடி பேர் என்னை அறிவார்கள். என்னுடைய எழுத்தையோ என்னையோ நேசிக்கிறவர்கள் உண்டு. நான் ஒரு செய்தி சொல்லணும், எனக்கு ஏகப்பட்ட பெண்களுடைய அழைப்பு வரும், ஃபோனில் வரும், இந்தாங்க யாரோ சொல்ல சொன்னாமா புதுசாக இருக்காளையில் இந்தாங்கன்னு கொடுப்பாயில். ஒரு பெண் அனுமதிக்க மாட்டாள். ஒரு 300-400 பெண்களுடைய தொலைபேசி எண்களை ஃபோனிலே வைத்திருக்கிற ஒரே ஆண் நானாக தான் இருக்கேன். அதை அனுமதிக்கிற பெண் இவளாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்னை பற்றி அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, லக்ஷ்மணனாக மட்டும் இல்லை லக்ஷ்மண கோடு போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் என்பது அவளுக்கு தெரியும். அதுதான் வந்து அதனால தான் அந்த அனுமதி. சரியாக தன்னுடைய கணவர் எல்லைக்கோடு போட்டு தான் வாழ்வாருங்கிறது அவனுக்கு தெரியும், அதனால தான் அந்த நம்பிக்கை. அடுத்ததாக ஒரு வம்பு தும்புக்கு போகாத ஒரு சமூகம் என்று சொன்னால் நிச்சயமாக நகரத்தார் சமூகத்தை நான் தாராளமாக நான் பேசுவேன். ஒரு சண்டை வம்புன்னு அந்த இடத்துல நிற்கவே மாட்டான். அறிவாளை தொடாத அறிவை மட்டுமே நம்புகிற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது நகரத்தார் சமூகம். எந்த செட்டியாவது அறுவாள் எடுத்து விட்டுனா நீங்கள் எங்கேயா நீங்கள் கேள்விப்பட முடியுமோ? அந்த மாதிரியான முரட்டுத்தனங்கள்லாம் அறியாத ஒரு சமூகம். எதுவுமே ஒரு வாய் வார்த்தையாலையும் ஒரு பண்பு நலன்களாலையும் சமாதானப்படுத்தியோ எதிராளி இருந்து விலகியோ அப்படித்தான் அவர்களுக்கு வாழ்ந்து பழக்கமே தவிர வன்முறையிலே அவர்களுக்கு ஒருபோதும் ஈடுபாடு கிடையாது. இந்த செட்டி என்கிற சொல் எப்படி வந்தது என்று எனக்கு சில ஒரு ஆர்வம் தோன்றியது, நான் எடுத்தேன். சிரேஷ்டி என்ற ஒரு சொல்லிலிருந்து வந்ததாக சொன்னேன். சிரேஷ்டி என்று சொன்னால் வர்த்தக சபையினுடைய தலைவர்களுக்கு சிரேஷ்டி என்று பெயர். ஒரு தன வைசியம் செய்தவர்களுக்கு வர்த்தக சபையோடு நிறைந்த தொடர்பு உண்டு. சிரேஷ்டி தான் செட்டி, செட்டி, சேட்டு, இந்த வார்த்தையெல்லாம் எல்லாமே தொடர்புடைய ஒரு வார்த்தை. இன்னொன்று சொல்லுவாங்க, நல்ல ஆழ்ந்த தமிழ் படித்தவங்க வந்து செட்டாக வாழ்வதாலே செட்டிகள் என்றவர்கள் சொல்லுவார்கள். 6 என்பது தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும் மரியாதை விகுதி என்று 6 சொல்லுவோம். இப்படி சேர்ந்தது தான் ஒரு கட்டத்தில்
காந்திஜி அவர்கள் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கார், நானும் உங்களை போக ஒரு செட்டியாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தெரியுமா எத்தனை பேருக்கு அவர் சேர்ந்து? காந்திஜி வந்து பன்யா என்கிற இனத்தை சேர்ந்தவர். பன்யா என்பது ஒரு செட்டியார் சமூகத்தை. யாரும் விருப்பப்பட்டால் நான் சொல்கிற செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. இதில் யங் இந்தியாவுடைய கட்டுரைகள் எல்லாம் நூலாக வந்திருக்கு. அதில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 364வது பக்கத்தில் நகரத்தார்களை பற்றியும் அவர் எழுதியிருக்கார். அதில் ஒரு விஷயத்தை அவர் வந்து கண்டிக்கிறார், நகரத்தார்களை பற்றி ஒரு கண்டிக்கிறார். ஒரு இடத்துல உங்களுடைய ஆடம்பரம் எனக்கு பிடிக்கவில்லை என்று அவர் எழுதுகிறார். இந்த ஆடம்பரம் நீங்கள் பண்ணாதீங்க, நகரத்தார்களோடு நெருங்கிய தொடர்புள்ளவரை எங்கள் ஐயாவோடலாம் கடித போக்குவரத்து கொடுக்கலாம். பிச்சபாச ஒன்று எங்கள் ஐயா அமராதிபுரம் அவங்களோட மூன்று கடிதங்கள் எழுதினாங்க ஐயா. காந்திஜி அவர்கள் எங்கள் ஐயாவுக்கு அதில் ஒரு கடிதம் இன்னமும் நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்குறோம். இது எத்தனையோ லட்சம் போகுன்றாங்க லண்டனில் ஏலமிட்டால், அதுக்காக தான் நாங்கள்லாம் தயாராக இல்லை. அது பெரிய அரிய பெரிய சொத்தாக, குடும்ப சொத்தாக நாங்கள் இன்னும் வைத்திருக்கிறோம். அந்த தொடர்புகள் உள்ளவங்க என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். அதில் வந்து தான் வந்து ஒரு நகரத்தா ஒரு செட்டியார் என்று அவர் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது அதே போல் நாணயத்துக்கு பெயர் போன ஒரு சமூகமாக நகரத்தார் சமூகத்தை நான் குறிப்பிடுவேன். நாணயம் என்பது ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்பாக வைத்திருக்கிறவர்கள் நகரத்தார்கள். இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்லாம் அண்ணன் நாச்சிப்பெல்லாம் வந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் நீங்கள் சில காலத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நகரத்தார். ப்ரொடக்ஷன் மேனேஜரில் அப்படியே வந்து பணப்புழக்கம் வரும். அவங்க நினச்சா என்ன வேணால் தவறு செய்யலாம். ஆனால் தவறு செய்யாதவர்களாக பார்த்து அங்கே சீட்டில் உட்கார வைக்கணும்னா அது நகரத்தார்களை தான் வந்து உட்கார வைப்பாங்க. அப்படி ஒரு நாணயம். ஒரு செட்டிவெட்டு பையனை கூப்பிட்டு ஒரு பெரிய செட்டியார் கணக்கு கேட்டார். டே உங்கள் அப்பச்சிக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன், ஒரு வருஷமாக வட்டி கட்டலை, வட்டி வந்து 2 வட்டி கூட்டு வட்டி போட்டால் வருஷ கடைசியில் உங்கள் அப்பச்சி என்னடா தரணும்னு கேட்டார். கூட்டு வட்டியா அப்படியே மூணு முடித்தான். என்னடா செட்டி பயலாக இருக்கேன், ஒன்றும் கணக்கே தெரியல உனக்கு. அது இல்லையா, எங்கள் அப்பச்சியை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா. சில பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு இந்த ஜோக்கு, எதுவுமே தரமாட்டான்னு அர்த்தம். இப்போ ஆஃப் லேட்டு வந்து நகரத்தார்கள் ரொம்ப ப்ரொடக்ஷனில் ரொம்ப நகரத்தார்கள் இல்லை. கொஞ்சம் நாணயம் தப்பு தானே. அடிப்படையில் நகரத்தார்கள் இந்த இம்பீரியல் பேங்க்னு வெள்ளக்கார காலத்தில் ஒரு பேங்க், அந்த பேங்க்கில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விதிவிலக்காக நகரத்தார்களுக்கு மட்டும் 1% வட்டி கம்மி. ஏன்னா ப்ராம்ப்ட் பேயர்ஸ் அவங்க, அது சரியாக வந்துடும் என்பதனால நகரத்தார்களுக்கு மட்டும் செலவு கொடுத்துருக்கான். வெள்ளக்காரனே முத்திரை குத்தியிருக்கிறான், நகரத்தார்கள் தான் நாணயமானவர்கள் என்ற முத்திரை வெள்ளக்காரன் குத்தியிருக்கிறான். ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு வந்து ஒரு ரூலர் வந்து தனி சலுகை கொடுக்குறான்னா அந்த சமூகத்தை பற்றி அவனுக்கு என்ன ஒரு மரியாதை வந்து ஏற்பட்டிருக்கும். அதே போல் ஒரு நம்ம ஒரு புத்தகம் கொண்டு வர நினச்சேன், நகரத்தாருடைய கட்டிட அமைப்புகளை பற்றி. ஒரு பிரெஞ்சுக்காரன் அவ்வளவு லயிச்சு 3 வருஷம் மாஞ்சி ஒரு புத்தகம் போட்டிருக்கான். அந்த புத்தகம் 5000 ரூபாய்க்கு மேலே நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். அதை ஒரு செட்டியார் தான் வாங்கிட்டு போனான் திரும்ப தெரியல. அந்த செட்டியார் யாருமே எனக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. யாரும் என்ன குழுவில் திரும்ப பார்க்கலான்னு பார்த்தா அந்த புத்தகம் இந்த இதில் வந்து வடமொழியில் ஒரு பழமொழி உண்டு, புத்தகம் வனிதா ஹஸ்தம் பரஹஸ்தம், யாராவது என்ன திருத்துங்க தவறாக சொன்னால், கதம் கதம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட இந்த உச்சரிப்பை ஒட்டி தான் யாருக்காக இந்த சரியாக சொல்ல தெரியுமா? புத்தகம் வனிதா ஹஸ்தம் கதம் கதம் கதம்னா தெரியும் உங்களுக்கு. புத்தகத்தை திரும்ப கொடுங்க திரும்ப வராது, பெண்ணை நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்ப கேட்காதீங்க, கதம் கதம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி என்னுடைய நகரத்தார் புத்தகத்தை யாரோ வந்து ஷூட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அந்த கதை. ஆனால் அதை தாண்டி ஒரு புத்தகமும் நகரத்தார் பாரம்பரியம் என்கிற புத்தகம் வெளியிட்ட அந்த நூலை வந்து கட்டணங்கள்னால் என்ன, அதாவது என்ன ஒரு ரசனையோட ரோமானிய ஐரோப்பிய ஜெர்மானிய கலாச்சாரத்தை கலந்து கலந்து சிக்கனமானவர்கள் கட்டடத்தில் மட்டும் அப்படி இறைச்சிருக்கிறாங்க பணத்தை.
இந்த ஹெரிட்டேஜெல்லாம் பார்க்குற போது, அந்த கட்டடங்கள்லாம் பார்க்குற போது, அந்த அந்த புத்தகத்தை பார்த்தா ஏதோ ரோமாபுரிக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்த உணர்வுகள் அது அவ்வளோ நல்லா. அதனுடைய மறுபக்கத்தை நான் பேசுகிறதுக்கு நான் எனக்கு இன்றைக்கு தகுதி இல்லை, நான் சொல்லிட்டேன். நான் வந்து அந்த மாண்புகள்லாம் அந்த ரசனையை பற்றி தான் நான் வந்து சொல்லணும். அதே போல் நகரத்தார்கள்லாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு செய்தி, சர்வேயர் ஜென்ரல் ஆஃப் பர்மா, இன்றைக்கி மியான்மான்னு சொல்கிறோம், ஜோ ஆண்டர்சன் அவனுக்கு பேர். அவன் வந்து என்டையர் பர்மாக்க அவன் சர்வே ஜென்ரலாக இருந்திருக்கான் பிரிட்டிஷ் ரூலில். அவன் தன்னுடைய வரலாற்றை பர்மாலேருந்து திரும்பி பிரிட்டிஷுக்கு இதை இங்கிலாந்துக்கு திரும்பின பிறகு அவன் எழுதுகிறான், பர்மாவுடைய முன்னேற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு தான் அந்த முழு பெருமையை நான் சேர்ப்பேன். தன வைசியா என்று இங்கே வந்த ஒரு சமுதாயம்தான் சோம்பி கிடந்த பர்மியர்களை தட்டி எழுப்பி அவர்களுக்கு பொருளுதவி செய்து அவர்கள் நிலத்தை வந்து ஒரு விவசாய நிலமாக மாற்றிய பெருமை நகரத்தார்களுக்கு தான் உண்டு என்று ஆண்டர்சன் எழுதுகிறார். இலங்கையில் இருக்கிற தேயிலை தோட்டங்கள், பெரும்பாலான தோட்டங்கள் நகரத்தார்களால் வந்து முன்னேற்றம் செய்யப்பட்டது. மலேசியாவில் இருக்கிற ரப்பர் தோட்டங்கள் நகரத்தார்களால் வளர்க்கப்பட்டது. என்ன ஒன்று, இந்த சமூகம் ஒரு பயந்த சமுதாயமாக இருந்ததுனால பர்மாவில் வந்து குண்டு விழுந்தது எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க, மலேசியாவுக்கு ஒரு த்ரெட் வந்தது உடனே வந்துட்டாங்க, இலங்கையில் கலவரம் வந்தது வந்துட்டாங்க. ஆனால் இங்கே தங்கினவங்கெல்லாம் பெரும் பணக்காரர்களாக இருக்காங்க. பர்மாவில் இப்போ மூன்று செட்டியார் தான், நான் போன போது மூணு செட்டியார் தான் இருந்தாங்க. சுப்பிரமணிய செட்டியார் மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் அவரும் ரொம்ப படுத்த படுக்கையாக இருந்தாங்க. இப்போ நான் கேள்விப்படுறேன், இப்போ வேற வேற ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். வியட்நாம் போயிருந்தேன், எங்கள் அம்மா எனக்கு அங்கே வட்டி கடை. இப்போ அதெல்லாம் மாட மாளிகை கூட கோபுரம் ஆயிடுச்சு. உலக வரலாற்றில் வியட்நாம் வந்து ஒரு அரிய நாடு. எந்த வகையிலன்னா, நீங்கள் உலகமெல்லாம் போரில் இழந்த இராணுவ வீரர்களுடைய விதவைகளை தான் நீங்கள் வந்து அதிகமாக கேள்விப்பட முடியும். வியட்நாமில் விதவர்கள் என்று சொல்லப்படுகிற விடோயர்ஸ் தான் அதிகம், தன்னுடைய மனைவியை போரில் இழந்தவர்கள். அப்படி அவர்களுக்கெல்லாம் ஆற்றுல தண்ணி போது ஐயா கூடிய அம்மா கூடியன்னு சொல்லி எங்கள் அம்மா நிலத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அது ஒரு 16 மாடி கட்டடம் தான், எங்கள் அம்மா வட்டி கடை நடத்துகிற இடம்லாம் அப்படி இருக்குது. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். காரணம், அமெரிக்கா ரொம்ப வியட்நாம் அரசு என்ன சொன்னிச்சு, பிரெஞ்சு அரசாங்கம் என்ன சொன்னிச்சு, அமெரிக்காக்காரன் குண்டு போட போகிறான், இருக்கிறவங்க இருங்க, மற்றவங்களாம் புறப்படுங்கன்னு. எங்கள் அம்மாவெல்லாம் ஒரே ஒரு மஞ்சள் பையோடு வந்துட்டாங்க. சொத்தெல்லாம் இங்கேயே இதுவாகிடுச்சு. ஒரு மாபெரும் சமூகமாக இருக்க வேண்டிய ஒரு சமுதாயம் ஒரு ஒரு பயந்த சமூகமாகவோ அல்லது வந்து எதுக்கு பயணத்துக்கு ரொம்ப சொத்து பெருசு இல்லை உயிர் பெருசுன்னு நினச்சி வந்தவங்க நம்மளுடைய சமுதாயத்தை என்பதுனாலே நிறைய இழந்தோம். அதுதான் அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ அதிகமாக அதை பற்றி வருத்தப்பட முடியாது. நகரத்தாரிடத்தில் சிக்கனமும் தாராளமும் ஒரே நேரத்தில் வந்து இருக்கிற அந்த ஒரு அரிய விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒன்று, மனிதர்கள் சிக்கனமாக இருப்பாங்க. சமூகம் சில சமூகங்களை எடுத்துக்கிட்டால் கூட தாராளமான சமூகமாக பார்க்கலாம், நான் சிக்கனமான சமூகமாக பார்க்குறேன். நகரத்தார்கிட்ட சிக்கனமும் தாராளமும் இருக்குது. எங்கே சிக்கனம்னா, ஒரு செட்டியாருக்கு ஒரு நாள்முழ வேஷ்டி கிழிஞ்சு போச்சுன்னா அதை பீத்த வேஷ்டியை தச்சுக்குவார். அவர்கிட்ட நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் கேட்டிங்கன்னா 100,000 எடுத்து கொடுப்பார். 30,000 ரூபா 50,000 ரூபா எடுத்து கொடுத்த கோயிலுக்குன்னு கொடுத்தவங்களாம் இருக்காங்க. இந்த மனசு வந்து காஞ்சி பெரியவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்கிறாங்க, கோயில் சிலம் அடைஞ்சு போச்சா கோயிலுடைய கும்பாபிஷேகமாக கூப்பிடு நகரத்தார. உடனே ஒரு ஒரு பிராமண சமுதாயம் முதல்ல நம்புகிற சமுதாயம் நகரத்தார் சமுதாயம் என்று சொன்னால், அது ஒரு மத பெரியவர் வந்து கூப்பிடுங்க நகரத்தாரேன்னு சொன்னால் என்ன ஒரு ஒரு அபிப்பிராயம் அந்த அவங்களுடைய கொடை உள்ளத்தை பற்றி. தனக்குன்னு எதுவும் செய்து கொள்ளாமல் பொது காரியத்துக்குன்னு அள்ளி கொடுக்குற மனசு எந்த மனசு, எத்தனை பேருக்கு அந்த மனசு வந்து. ஐயர்களில் 300 பேர் கிறிஸ்துவருக்கு போயிருக்கிறாங்க, அவங்க அண்ணா நகரை சார்ந்து சில பேர் வாழ்கிறாங்கன்றது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். ஆதாரபூர்வமாக நான் வந்து பேச விரும்புகிறேன். அண்ணா நகரில் ஈஜே சுந்தர் என்று ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறார். அவர் ஐயர், ஆனால் கிறிஸ்துவ ஐயர். அவங்க 300 பேர் இருக்காங்க. அவங்க அவங்களுக்குள்ள இன்னமும் பெண்ணு பார்த்துக்கிறாங்க, இன்னும் அவங்களுக்குள்ள திருமணம் பண்ணிக்கிறாங்க. நகரத்தார்களை எத்தனை கிறிஸ்துவர்களை தேடி எடுத்துட முடியும். தன்னுடைய தான் கொண்டு இருக்கிற மதத்திலே அப்படி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும், கோழி கொடுத்தாலும் என்னை அசைக்க முடியாது என்கிற அழுத்தமான உணர்வு கொண்டவர்கள், ஆன்மீகத்திலே அந்த மாதிரியான வலுவான ஒரு சமுதாயத்தை நகரத்தார்களை தாண்டி பார்க்க முடியாது என்று தான் என்னுடைய கருத்தாக நான் படித்தேன். இதெல்லாம் ரொம்ப ஒரு அரிய பண்பாக நான் நினைக்கிறேன்.
ஒரு மாபெரும் கெட்டிக்கார சமூகமாக வந்திருந்தாங்க. ஒரு மக்கு செட்டியை பார்க்கறது என்பது ரொம்ப ரொம்ப அரிதாக. கோண செட்டி, புரியாத செட்டி, பொல்லாத செட்டியெல்லாம் பார்க்கலாம், மக்கு செட்டினை ரொம்ப பார்க்க முடியாது. சில நேரங்களில் பொல்லாதும் புரியாதும் சேர்ந்து ரொம்ப கஷ்டம். ஒன்று பொல்லாததாக இருக்கணும், இல்லை புரியாததாக இருக்கணும், ரெண்டும் கலந்தது அவ்வளோதான் தொலைஞ்சது. இதில் போய் மாட்டிக்கு சம்மந்தம் வேறு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், கேட்கவே வேண்டாம். ஒரு அதாவது தமிழிசை சாரி தமிழருவி மணியன் அவர்கள் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். அவர் நகரத்தாருக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு சொல் ஒரு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி சொல்லி சொல்லிட்டார். தமிழ் மன்னர்களுக்கு அடுத்தபடியாக ஆன்மீகத்துக்கும் தமிழுக்கும் நகரத்தார்களைப் போல தொண்டு செய்திருக்கிற ஒரு சமுதாயத்தை நான் இதுவரை கடந்து வரவே இல்லைன்னு சொல்கிறார். தமிழறி மனிதன் பொது வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதன், அரசியல்வாதிகள்லாம் மதிக்கிற மனிதர், காந்திஜி இயக்கத்தை சேர்ந்தவர். ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் மன்னர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு சமூகத்தை நான் சொல்வேன் என்று சொன்னால் நான் நகரத்தார்களே சொல்வேன். இவ்வளோ அதாவது அதாவது நம்மளுடைய பெருமைகளை நம்ம பேசிக்கலாம், ஆனால் மற்ற சமூகத்தவர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்கங்கிறது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமா இல்லையா? அந்த பண்பு நலன்களை, சில பண்பு நலன்கள், இன்னும் ஒரு மூணு பண்பு நலன்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். திரைத்துறை என்பது ஒரு வித்தியாசமான துறை. அதில் வந்து எத்திக்ஸு, நாம்ஸு, கோட்ஸு, பிரின்சிபிள்ஸு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் தேடி தேடி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதில் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அப்படி ஒரு இலக்கணத்தோடு வந்து திரைப்பட உலகில் இருந்திருக்கிறார். பணத்தை அவ்வளவு சரியாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏவிஎம் செட்டியார் இப்போ ஒர்க் பண்ணுறதுனாலோ, அது டேரக்டரோ அல்லது வந்து டெக்னீஷியனோ அல்லது வந்து நடிகரோ அதுவோ அவ்வளவு மனம் லயிச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பணத்தை படம் நஷ்டமோ லாபமோ சரியாக கடைசி வரையும் காசை காரணமாக சொல்லிடப்பாமல் கடைசி வரையும் கொடுத்த ஒரு நாணயமாக நாணயத்துக்கு அப்படி ஒரு பெயர் எடுத்திருக்காங்க. திட்டமிடலில் செயல்பாடுகளில் அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லவே நினைக்கவே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல் அண்ணன் எஸ்பிஎம் அவர்கள், பெண்மை என்பது சரளமாக சாதாரணமாக காலிலே வந்து விழுகிற துறையை திரைத்துறை. அந்த உலகில் ஒரு சத்தியவான் இருந்திருக்கிறார் சொன்னால் எஸ்பிஎம் அண்ணன் அவர்களை தாராளமாக சொல்ல. எவ்வளவு கடினம் அசைத்து பார்க்கிற ஒரு ஆண்மையை அசைத்து பார்க்கிற அப்படி கவர்ச்சி உலகத்தில் ஒரு மனிதர் அப்படி ஒரு கண்ணிய கோடு போட்டுக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு ஒரு பண்பு நலனை சொல்வதற்கு நான் யாரை உதாரணமாக நான் சொல்ல முடியும். அதாவது காந்திஜியை பற்றி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ண ஒரே மனிதர் ஒரு நகரத்தார் என்பதிலே அவ்வளவு நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு. எனவே கடைசியாக ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். நகரத்தாராக பிறந்ததற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்கிற செய்தியை சொல்லி வாழ்த்துக்கு நன்றி. அன்பார்ந்த நகரத்தார் சொன்ன அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் நகரத்தாரும் அவர்கள் தம் நட்பண்புகளும் என்ற தலைப்பில் மிக அழகாக பேசி நமது எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இன்னைக்கு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை லேனா தமிழ்வாணன் அவர்கள் அவர்களோட நாளாக வச்சிருந்ததை இது இன்னைக்கு எனக்கு நம்மளுக்காக நம்மளது நாளாக மாற்றி சொன்னமைக்கு மிக்க நன்றி. அண்ணா நகரில் எல்லா நகரத்தார்களையும் சேர்த்து மாபெரும் சங்கமாக கண்டிப்பாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கை. இந்த நகரத்தார் தம் நற்பண்புகளும் என்ற தலைப்பில் மிக அழகாக பேசி நமது எல்லோர் மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இந்த பகல் பொழுதை இனிமையான பொழுதாக மாற்றிய அண்ணன் லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து நம்மளுக்கு சப்போர்ட் செய்த லேனா தமிழ்வாணன் அவர்கள் மனைவி ஜெயமாட்சி அவர்களுக்கும் நம்மளது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர் திரு கருப்பையா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வீடியோ பதிவில் பதிவு செய்து ஒளிபரப்ப வந்துள்ள டாப் தமிழ் சேனல் நிறுவனத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு இந்த பள்ளியில் உள்ள ஏவி ஹால் இந்த ஹாலை ஏற்பாடு செய்து தந்த நமது தலைவர் சுப்பு அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மதிய உணவு ஸ்பான்சர் செய்த செயலாளர் முருகப்பன் அண்ணன் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்திருக்கும் அன்பார்ந்த நடைபெற வந்திருக்கும்
அன்பார்ந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் பொறுமையும் அன்பாகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு அண்ணாநகர் நகரத்தார் ட்ரஸ்ட் சிறந்தார்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. தாங்கள் இனிவரும் காலங்களில் இதுபோல் பல நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளோம், அதற்கும் உங்களது ஆதரவு வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.